ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பை வச்சு எப்படி ஒரு எல்இடி லைட்டை ப்ளிங்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பை வச்சு எப்படி ஒரு டான்சிங் லைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் லைட்ஸ் எப்படி க்ளோ பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். டூ லைட்ஸ் த்ரீ லைட்ஸ் கனெக்ட் பண்ணி எப்படி ராஸ்பெரி பை வச்சு கண்டினியூஸாக லைட்டை க்ளோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பேசிக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணால் ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் வந்து எடுத்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டோட பிரைட்னஸ் எப்படி பிடபிள்யூஎம் சிக்னல் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா போன வீடியோ கொடுத்த மாதிரி தான். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ட்ராவாக இன்னொரு லைட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லைட்டோட கேத்தோட எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கனெக்ட் பண்ண லைட்டோட கேத்தோட பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 220 ஓம் ரெசிஸ்டர் எடுத்துகிட்டு ஆனோட் பின்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த 220 ஓம் ரெசிஸ்டர்லேருந்து இன்னொரு வயர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஜிபிஐஓ பின் டூவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை லைட் வேணுமோ அத்தனை லைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பின்னுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக ஜிபிஐஓ பின்ஸ் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கணும். கிரவுண்டு பார்த்தீங்கன்னா காமனாக கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எல்இடி லைட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ சிங்கிள் எல்இடி லைட் பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எல்இடி லைட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டு எல்இடி லைட் பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணோம். ஃபஸ்ட் எல்இடி லைட்டை பார்த்தீங்கன்னா பின் நம்பர் டூலையும், செகண்ட் எல்இடி லைட்டை பின் நம்பர் 18லையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி ஒன் வந்து அவுட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிபிஐ பின்ல செட் பண்ணிடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்இடி டூக்கு பார்த்தீங்கன்னா செட் பண்ணுவோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெறும் எல்இடி ஒன்னுக்கு மட்டும் தான் நம்ம வந்து ஜிபிஐஓ டாட் அவுட் சொல்லி செட் பண்ணியிருப்போம். லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்இடி ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆன் ஆகணும். உங்களுக்கு எல்இடி டூ ஆன் ஆகணும்னு நினச்சா நீங்கள் எல்இடி டூ செட் பண்ணிக்கலாம். இல்லை எல்இடி ஃபோர் ஃபைவ் அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படி செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்இடி ஆன் ஆகிறது எனக்கு மானிட்டரில் வந்து விசிபிள் ஆகணும். ஸோ பிரிண்ட் கமெண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா எல்இடி ஒன் ஆன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து கோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்போ ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் டைம் டாட் ஸ்லீப்னு கொடுத்து 0.2 மைக்ரோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி ஒன் வந்து ஹை ஆகணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எல்இடி டூவை பார்த்தீங்கன்னா வந்து ஹை பண்ணுறேன். அதாவது எல்இடி டூ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஜிபிஐஓ டாட் ஹைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்இடி டூக்கு செட் பண்ணிடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டில் எல்இடி டூ ஆன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லீப்புக்கு டைம் டாட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.2 மைக்ரோ செகண்ட்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ ரெண்டு லைட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆன் ஆயிரும். அப்புறமா 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லைட் வந்து ஆஃப் ஆகணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே ஜிபிஐஓ லோன் கொடுத்துறேன். எனக்கு செகண்ட் லைட் பார்த்தீங்கன்னா எனக்கு 0.2 மைக்ரோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் ஆயிரும். அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்இடி ஒன் வந்து 0.2 மைக்ரோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும். பிரிண்ட் கமெண்ட் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. இப்படியும் நம்ம கோட் பண்ணலாம், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வேறு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோட் பண்ணலாம். கடைசியில் இன்டர்ப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்னு போட்டுட்டு ப்ரோக்ராம் டெர்மினேட்டட் பை கண்ட்ரோல் சி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆயிரும். ரன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எரர் வந்து காமிக்குது. எரர் எந்த இடத்துல காமிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் லைன் 21ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எரர் காமிக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிஃபைன் பண்ணியாச்சு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிபிஐஓ டாட் லோன் கொடுக்கணும். நான் பார்த்தீங்கன்னா ஜிபிஐஓ கமா லோன் கொடுத்துருக்கேன். அதுதான் பார்த்தீங்கன்னா எரர். அந்த எரரை கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் ரன் பண்ணுறேன். ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எரர் கிளியர் பண்ணிவிட்டு ரன் கொடுக்குறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லைட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் லைட் ஆன் ஆகுது, அப்புறம் ப்ளூ லைட் ஆன் ஆகுது. அப்புறமா பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து மறுபடியும் ப்ளூ லைட் ஆஃப் ஆகுது, ரெட் லைட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆஃப் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஃபாஸ்ட்டாக டர்ன் ஆகி பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகுது. உங்களுக்கு லைட் வந்து ஸ்லோவாக வந்து ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகணும் அப்படின்னு நினச்சா டைம் டாட் ஸ்லீப்பில் போயிட்டு 0.2 மைக்ரோ செகண்ட்ஸ்க்கு பதிலாக 1 செகண்ட்ஸ், 0.5 மைக்ரோ செகண்ட்ஸ் இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாட்டி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.